நான் இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்ததுலடா. என்னவா? ஆ, வருஷ கணக்காக ஒருத்தன் பின்னாடி சுற்றுறானே, பாவம், அட்லீஸ்ட் ஒரு பார்வையாவது பார்க்கலாம்ல. அட போட, அவ குட் மார்னிங் குட்டியமானு எழுப்பிவிடுறக்கு ஒருத்தன், குட் நைட் பப்பியமானு படுக்க வைக்கிறக்கு ஒருத்தன், இம்பிட்டிவன் கேப்பில் எஸ்எம்எஸ், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்னு இருக்கிற டெக்னாலஜி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அங்கங்கே பொம்பளை பிள்ளைலாம் பிறந்து கட்டிக்கிட்டு தெரியுதுங்க. ஆ, இது என்னடானா, துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஊனு மூஞ்சியை வச்சுக்கிட்டு தெரியுது. கியற மாத்திர மாதிரி பிகரை மாத்திரானா கேட்குறியானியே. ஏய், நீலாம் லவ் பண்ணி பாடுற, அப்போ தான் உனக்கு தெரியும். ஆ, நீங்கள் அப்படியே லவ் பண்ணி ஹாப்பியாக இருக்கீங்க, நாங்களும் உங்களை மாதிரி ஆகுறதுக்கு. சொல்கிற கேளு, இங்கே பாரு, அந்த பிள்ளை வேலை முடிஞ்சு வருவா, இப்படியே வண்டியை கொண்டு பஸ் ஸ்டாண்டில் ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு நேராக அதுக்கிட்ட போய் ஒன்றை லவ் பண்ணுறேன், என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, எஸ் ஆர் நோ அப்படின்னு ஃபைனல் முடிவை கேட்டுவா. ஏய், வண்டி நிப்பாட்டி போனால் அடுத்த ட்ரிப் டைம் ஆயிடும்டா. ஆ, அப்படியே கலெக்ஷன் வாரி கொட்டுது. யாராவ நமக்குன்னு நாலு வெத்தலை வாயி ரெண்டு பித்தளை சொம்பு அங்கேயே உட்காந்துருக்குங்க. அதுகளுக்கு நம்மளை விட்ட ஆள் இல்லை, நம்மளுக்கு அதுகளை விட்ட வேற ஆள் இல்லை. நீ வண்டியை கொஞ்சம் முதல்ல பார்க் பண்ணு. சரி, சாயந்தரம் பஸ் ஸ்டாண்டில் பார்க்கலாம். ம், பார்க்கலாம், வர. கண்மணி, ஒரு நிமிஷம், நான் ஒரு விஷயம் பேசு. இந்த மாதிரி ரோட்ல நின்று பேசுறதுல எனக்கு பிடிக்காது, வழியை விடு. ஹலோ ஹலோ, முதல்ல நான் சொல்ற கொஞ்சம் கேளு. உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணியே இல்லையா? நான் தான் மூஞ்சி திரும்பி கூட பாக்குறது இல்ல, அப்புறம் ஏன் பின்னாடி சுத்துற? ஏய், எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல. அதான் ஏன் கேக்குறேன். காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கே நல்லா தெரியும் நான் உன்னை எவ்வளவு விரும்புறேன்னு. நீ தான் புரிஞ்சுக்காத மாதிரி நடிக்கிற. இல்ல, என்ன ஏன் பிடிக்கலன்னு காரணத்தை சொல்லு, நான் என்ன மாத்திக்கிறேன். இல்ல, வேற யாராவது லவ் பண்றியா சொல்லி தொலை, நான் உதவிக்கிறேன். ஆமா, நான் ஒருத்தரை லவ் பண்றேன். சும்மா கதை விடாத. இல்ல, சீரியஸாவே ஒருத்தரை லவ் பண்றேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். வாழ்த்துக்கள். அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதோ அவரை தான் நான் லவ் பண்றேன். இனிமே என்ன டார்ச்சர் பண்ணாத. ஹாய். ஹாய். ஏங்க, என்னாச்சு அந்த நகை மேட்ரு? இருமா, பயலுல மிரட்டி வச்சிருக்கேன், இரும வசூல் கொட்டு கொட்டு கொட்ட போகுது. உனக்கு 20 பவுன்ல காலிச்சே நான் செஞ்சு தரேன். எந்த பசு ஓரமணிக்கு நம்மளுக்கு ஆகாதடா, கழட்டி வரான்னு அன்னைக்கே சொன்னேன். கேட்டையா? அதை விட்டுவிட்டு வருஷம் பூரா தரிசுக்குத்தான் தண்ணி பச்சுவினு அடம் பிடிச்ச, அவ உனக்கு தனியா காட்டிட்டு போயிட்டா. இப்ப பாரு, எவன் டைரியோ வித்து நம்ம தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைடா. அவ என்ன லவ் பண்ணலங்கிறத கூட பொறுத்துக்கிட்டேன்டா. ஆனா அவன் லவ் பண்றேன் ஒருத்தனை காரணா பாரு. ஓ, நானுக்கு ஓவர் மேக்கப் போட்ட மாதிரி. என்ன அவனுக்கு? அவனை தாண்ட லவ் பண்றேன்னு சொன்னான். சந்தையில சவு மிட்டாய் விற்கிற மாதிரி இருக்கேன் இவனா. ஹலோ, ஐ ஆம் கிரிஷ். தேங்க்யூ. ஹாய். ஹலோ ஹலோ ஹலோ. அறிவில்ல சோர் தான் தெரியுமாட்டோம். சந்தோஷமா இருக்கிறதுக்கு வரும்போது என்ன கொண்டு வந்தோம், செல்ல கொண்டு போயிடாதேவி. கூல். எஸ்கியூஸ் மீ. எஸ். அந்த நர்ஸ் நீங்க லவ் பண்றீங்களா?
என்ன ஏகப்பட்ட பேர் லவ் பண்றாங்க, நீங்க எந்த லேடிய சொல்றீங்க? டேய் ஃபேனை போடு, ஃபேனை போடு, வேகுது. அதாங்க அந்த சூப்பர் ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ற நர்ஸ். ஓ அதுவா? அதுக்கு அந்த டெய்லி லவ் பண்ணு போன் பண்ணி டார்ச்சர் பண்ணுச்சு. போனா போன் லிஸ்ட்ல சேர்த்துக்கிட்டேன். முடியல முடியல, சாகடிக்கிறான்டா ஒருத்தன். இளமையினும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். இளமையினும் பூங்காற்று. டேய் டேய் சூ, அது கூட சரி 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 விடு. கண்ட கருமத்துல விளக்க மாதிரி எடுத்து உச்சந்தலையில அடிப்பான். சரி இப்ப அது கூட ரைட்டை விடு விடு. இங்க பாரு இங்க பாரு, நம்மள சுட்டு போற ஜென்டில்மேனா இருக்காங்க பாரு, தப்பா நினைப்பாங்க. நினைக்கல பாஸ், ஒண்ணு சொல்லலடா. அந்த பிள்ளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? எக்ஸாக்ட்லி. சரி 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 புஜ்ஜம்மா, என் புஜ்ஜம்மா பட்டம்மா, சரிடா டங்கடி பெத்தாராம் டங்கடி பெத்தாராம். கண்டத கற்பனை பண்ணக்கூடாது. எதுத்தாப்புல பூச்சாண்டி உட்காந்துருக்கேன், அப்புறம் புடிச்சு கொடுத்துருவேன். எக்ஸ்கூஸ் மீ, கொஞ்சம் ஊரை எடுத்துக்கலாமா? ஐயோ கூடாது. சரியா ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்ல போறேன், எல்லாரும் வெளியில வாங்க. நேத்து ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த டிரைவரை என்ன பாக்குறதே இல்ல, இன்னைக்கு தாண்டி நிம்மதியா இருக்கேன். நீங்க என்ன லவ் பண்ற விஷயத்த என்ன தவிர ஊரு ஃபுல்லா சொல்லி எனக்கே அந்த டிரைவர் சொல்லித்தான் தெரியும். ஏன் அதை என்கிட்ட நேரடியாவே சொல்லிக்கலாமே? புடிடித உங்களை கும்பிடுறேங்க. அந்த மினி பஸ் டிரைவர் என்ன லவ் பண்றேன் லவ் பண்றேன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அவங்கிட்ட இருந்து தப்பிக்க தான் நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, சாரி. என்ன கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுங்க ப்ளீஸ். ஓகே யூ கேன் கோ. தேங்க்ஸ்ங்க. ஹலோ எக்ஸ்கூஸ் மீ. ஆ உங்களே இல்ல, உங்க ஃப்ரெண்ட். ஆ நீங்க எப்படி ஃப்ரீயா இருக்கீங்களா? செருப்பு பிஞ்சிரும். ஓகே கூல்.